காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் சுனில். ஜெய்பீம் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்ச குட்டி தேவதை ஜோஷிகாமையா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் கியூட்டா இருக்கீங்க. சரி, ஓகே. சரி சொல்லுங்க, ஜெய்பீம் படத்துல நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. எல்லாருமே என்ன ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க. டைரக்டர் அங்கிள் இருந்து கேமராமேன் அங்கிள் இருந்து என்ன அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவங்க பொண்ணு இவ்வளோ கேர்ஃபுல்லாக சேஃபாக ஒரு கீழே ஒரு கீழே விழாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் வந்து அந்த சூர்யா சார் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்க கூட எப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார்? சூர்யாங்களுக்கும் எனக்கும் நிறைய சீன்ஸ் இருக்கும். சீன்ஸில் வந்து பார்க்க கேமராவில் பார்க்க டிவியில் அந்த மானிட்டரில் பார்க்கும்போது பிளேஸில் எல்லாருமே உட்காந்துருவாங்க. சேர் எனக்கு இருக்காது. நான் நின்றுட்டு தான் இருப்பேன் எப்போவுமே. நீ ஏன் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மடியில் உட்கார வச்சுப்பாங்க சூர்யாங்க. அப்போ உங்களுக்கு சேர் இல்லாதது அவரோட மடியிலே உங்களை உட்கார வச்சு மானிட்டரில் சீன் பார்ப்பாரா? ஆமாம். சூப்பராக இருக்குது. இது உங்கள்கிட்ட என்னென்ன பேசுவார் சூர்யா சார்? சூர்யாங்கு நிறைய பேசுவாங்க. அழகாக இருக்க நீ ரொம்ப. அது நானும் சொன்னேன். அடுத்து இந்த ஜெய்பீம் பட வாய்ப்பு வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நான் 2.5 வயசுலேருந்து டிக்டாக் பண்ண ஆரம்பித்தேன். டிக்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டு டிக்டாக்லேருந்து பார்த்து கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஆடிஷன் இருக்குது, இந்த மாதிரி வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் போனோம். ஒரு 5-6 டைம் ஆடிஷன் போனோம். வேறு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருந்தாங்க. அவங்க அந்த அவங்க அந்த அந்த கிராமத்துலேயே இருந்த பொண்ணை பார்த்து வச்சுருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. டைரக்டர் அங்கிள்க்கும் கேமராமேன் அங்கிள்க்கும் என்னை பிடிச்சி போச்சு. இவதான் வேணும் அப்படின்னு கம்பல் பண்ணி என்ன செலக்ட் பண்ணாங்க. நடிப்பை வந்து நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? எங்கள் அப்பா ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு 2.5 வயசு இருக்கும் போது சும்மா அப்பா இந்த மாதிரி ஒரு அழுகிற கேரக்டர் நான் உனக்கு கொடுக்குறேன் அந்த மாதிரி படுத்துட்டு அம்மா அழுவ சொன்னாங்க. அது அது பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே இவ சூப்பராக பண்ணுறா, இவ டிக்டாக் சேர்த்தா ஒரு பட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஃபிலிம்ஸில் நடித்து அதுலேருந்து எனக்கு இந்த நடிப்பை கற்றுக் கொடுத்தாங்க. எங்கள் அப்பா எனக்கு நடிப்பு கற்றுக் கொடுத்த. அப்போ அப்பாவை பார்த்து தான் நடிப்பை கற்றுக்கிட்டீங்களா? சினிமாவில் உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் நடிகர்கள் யார்? அதெல்லாம் இல்லையா, எல்லாருமே பிடிக்கும். எல்லாருமே பிடிக்கும், காமனாக. சரி, எனக்கு இவரை தான் பிடிக்கும் அப்படின்ட்டு யாருமே கிடையாது. அதெல்லாம் இல்லை, எல்லாருமே பிடிக்கும். சூர்யா சார் பிடிக்காதா? பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும். தனிப்பட்டு ரொம்ப பிடிக்கும்ன்றது யாரு? அது இல்லை, ஆனால் பொதுவாக இருக்கணும். பொதுவாக எல்லாருமே பிடிக்கும். எல்லாருமே பிடிக்கும். இப்போ இவங்க கூட எனக்கு நடிக்கணும்ட்டு ஆசையாக இருக்குது அடுத்த படத்தில் அப்படின்னா யார் கூட நடிக்க ஆசைப்படுறீங்க? அது யாரு கூட படத்து வாய்ப்பு வந்தாலும் கண்டிப்பா பண்ணுவேன். சரி, நாளை பின்ன விஜய் சுனில் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் நடிக்கணும் அப்படின்ட்டு கூப்பிட்டா நடிப்பீங்களா? சிரிக்கிறீங்க. பண்ணுவீங்களா? கண்டிப்பா. நான் சும்மா பண்ணுக்கு தான் கேட்டேன். சரி, இவங்க கூட நடிக்கணும்ன்ற ஆசை அதெல்லாம் எல்லாருக்கும் ஏதாவது பட வாய்ப்பை வந்து நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு இருக்கான். எந்த மாதிரி கேரக்டர்ஸ் எதிர்பார்க்கறீங்க? எனக்கு எல்லா கேரக்டர்ஸுமே எல்லாம் பண்ணுவீங்க. இப்போ இந்த படத்தில் வந்து அழுதுட்டீங்க, இப்போ க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க, வெக்கப்படுறீங்க, சிரிக்கிறீங்க, இதை பாருங்க கரெக்டாக பண்ணுறீங்க. அப்போ எந்த கேரக்டர் பண்ணாலும் வந்தாலும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன்றீங்களா? ஆமாம். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து உங்களை ஜீப்பில் தூக்கிட்டு போனாங்க அந்த படத்தோட மிடில். அம்மா அந்த பஸ்ஸில், அம்மா வர நேரத்தில், அம்மா வரலன்ட்டு உங்களை ஜீப்பில் தூக்கிட்டு போனாங்க. அப்போ நீங்கள் அழுதுருப்பீங்க. உண்மையாகவே உங்களை தூக்கிட்டு போகும்போது நீங்கள் உண்மையாகவே அழுதீங்களா? நோ க்ளிசரின், உண்மையிலே க்ளிசரின் இல்லாமல் அழுதீங்க. அதுவும் அவ்வளோ பர்ஃபெக்டாக க்ளிசரின் இல்லாமல் எப்படி அழுதீங்க? அதுவும் சின்ன வயசில் இங்கே பாருங்கள், க்ளிசரின் இல்லாமல் அழுதுருக்காங்க. அப்போ டைரக்டர் சார் என்ன சொன்னார் அந்த சீனில் உங்களுக்கு? அந்த சீன்லையா சூப்பராக பண்ணேன்னு சொன்னாங்க. அந்த சீனுக்கு முன்னாடி மாதிரி மாதிரி வந்து போலீஸ்காரங்க தூக்கிட்டு போவாங்க ஏதாவது சொன்னாங்க இல்லை? போலீஸ்காரங்க உண்மையாக பயமுறுத்துனாங்களா உங்களை? அதெல்லாம் இல்லை, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டேக்குக்கு முன்னாடி வரைக்கும் சிரிச்சுட்டே அதை டேக்கை எடுத்து அப்படி எழுதிங்களா? எக்ஸ்ட்ராடினரிங்க பாருங்க. சூர்யா சார் பற்றி சொன்னீங்க, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு டைலாக் இருந்து டேக்கில் எடிட்டில் மிஸ் ஆனது ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்லை, எல்லாமே கரெக்டாக உங்களோட போர்ஷன்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சரி, படத்தை பார்த்துட்டு யார் யார் என்னென்ன ரிவ்யூ சொன்னாங்க உங்களுக்கு? எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கேன், சூப்பராக பண்ணியிருக்கேன், நான் படத்தை ஃபுல்லாக பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்கேன், ரொம்ப எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஃபீலிங் அழுக வந்துருச்சு. ஆமாம், உண்மையாகவே உங்களை அந்த போலீஸ்காரங்க தூக்கிட்டு போகும்போதும் என் கண்ணும் நனைஞ்சிட்டு இருந்தது. உண்மையாப்பா, உண்மையாக என்னோட கண்ணும் இப்படி கையை வச்சு இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கையில் ஈரமாக இருக்குது. என்னென்னு பார்த்தா கண்ணீர்.
அவ்வளோ யதார்த்தமா அவ்வளோ தத்ரூப மாதிரி ஏமா சிரிக்கிற இல்லை நான் காமெடி பண்ற மாதிரி எதனா இருக்கா இல்லை பேச அப்படியா அதெல்லாம் இல்லை. இப்போ நீங்க வந்து படத்துல நடிச்சிருக்கீங்க, படத்துல உங்க அம்மா கேரக்டரை பத்தி சொல்லுங்க. எங்க அம்மா கேரக்டர் வந்து சாஃப்டா நல்லா பாத்துக்கிட்டாங்க, படத்துலயும் நல்லா பாத்துக்கிட்டாங்க, ஆஃப் ஸ்கிரீன்ல நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? டீச்சர் அம்மா எப்படி படத்துல? அவங்க டீச்சர் மாதிரி. உங்களோட எய்ம் என்ன, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன ஆகணும்னு விருப்பப்படுறீங்க? டைரக்டர் ஆகணும். டைரக்டர் ஆகணும் ஆசையா? யாரை பார்த்து டைரக்டர் ஆகணும்னு ஆசை? இப்போ டைரக்டர் ஆகணும்னா எனக்கு குரு அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கணும். உங்களுக்கு யாரு குரு டைரக்டர்ல? டைரக்டர் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசையா? நடிப்புல இன்ட்ரெஸ்ட் கிடையாதா? நடிப்புல இன்ட்ரஸ்ட் இருக்கு, ஆனா டைரக்டர் ஆகணும் இருக்கு. நடிப்பு பண்ணுவேன், டைரக்ஷன் பண்ணுவேன். ஸ்கூல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொன்னீங்களா இந்த மாதிரி நான் ஷூட்டிங் போனே? அவங்க என்ன என்ன சொன்னாங்க உங்க கிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம்? எங்க என்ன ஃப்ரெண்ட் நீ கால் பண்ணா சூப்பரா பண்ணிருக்க, நான் படத்து பார்த்தேன் அப்படினு சொன்னா. ஓ, உங்க வட்டாரத்துல எல்லாருக்கும் இந்த கரெக்டர் பிடிச்சு போயிருக்கு. உங்களுக்கு இந்த கரெக்டர் பிடிச்சதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலா எனக்கு தான், எனக்கு கிராமம்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நான் சிட்டி லைஃப்பில் இருக்கிறதுனால சிட்டி இது மட்டும்தான் பார்த்துருக்கேன். கிராமம்னா எனக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. ரியல் ஸ்மெல்ஸ். ஆமாம், அவங்க கூட வாழ்ந்தேன் நான். அவங்க கூட காட்டில் வேட்டையாட போனேன், எலி பிடிக்க. அப்போ அந்த எலி பிடிக்கிற சீன் கூட சாப்பிட்டேன். எலி பிடிக்கிற சீன் மட்டும் இல்லை, எலி பிடிக்காத போதும், சீன் இல்லாத போதும் எலி வரும். பிடிச்சேன். நீங்க எலி பிடிச்சீங்களா? அப்போ நீங்க அந்த மக்கள் கூட நான் வாழ்ந்திருக்கேன் அந்த படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவங்க கூட சாப்பிட்டேன், அவங்க கூட விளையாண்டேன், அவங்க கூட படுத்தேன், தூங்கினேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? சூப்பர் என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. அவங்க கூட இருந்தது அவ்வளவு இதா இருக்கு. சரி, இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு சிட்டி லைஃப் பிடிச்சிருக்கா இல்ல வில்லேஜ் லைஃப் பிடிச்சிருக்கா? எல்லா லைஃபுமே பிடிச்சிருக்கு, ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஜெய்பீம் படத்துல எனக்கு இது மட்டும் ஞாபகத்திலேயே இருக்கு, இந்த விஷயம் மட்டும் எனக்கு ஞாபகத்திலேயே இருக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எல்லா சீனும் பிடிக்கும். என்ன முக்க பண்ணிட்டே இருக்காங்க இவங்க வந்ததுல இருந்து. எனக்கு பிடிக்கும்ன்ற சீனா, எல்லா சீனுமே பிடிக்கும். லாஸ்டா கால் மேல கால் போடுற சீன் பிடிக்கும். கால் மேல கால் போடுற சீன் தான் பிடிக்கும். கால் மேல கால் இப்படி போட்டு பேப்பர் படிப்பேன். மக்கள் கிட்டயும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை எடுத்துட்டு வந்திருக்கு. ஜோசிகா பாப்பா வந்து வீட்டுல அம்மா பிள்ளைய அப்பா பிள்ளையா? ரெண்டு பேர் பிள்ளையும். ரெண்டு பேர் பிள்ளையும். யாருக்கு ரொம்ப செல்ல பிள்ளை? ரெண்டு பேருக்குமே சல்பலை. ஸ்கூலில் சொல்லுங்கள், உங்கள் ஸ்கூலில் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கும் ஸ்கூலுக்கு போகும்போது? நான் நினச்சி பார்க்குறேன், ஐயோ ஸ்கூலுக்கு இது நம்ம ஜெய்பீம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு போயிட்டேன்னு என்ன ஒரு வரவேற்பில் தான் இருப்பாங்க. வரவேற்பில் தான் வரவேற்பாங்க. ஆமாம், அந்த ஒரு செலிப்ரேஷன் ஒன்று இருக்கும் நம்ம கிளாஸ் செலிப்ரேஷன். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, செம்ம ஃபீலிங்கில் அதெல்லாம். ஜோசிகா பாப்பா படிக்கிற பொண்ணா, ஃபர்ஸ்ட் பெஞ்சரா பேக் பெஞ்சரா ரேங்க் எடுப்பீங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எது? எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வந்து லேஸ். லேஸ் பிடிக்குமா? அதிகமாக சாப்பிடுவீங்களா லேஸ்லாம்? அதிகமாக சாப்பிட மாட்டேன், ஓரளவுக்கு தான் ஓரளவுக்கு. ஆனால் லேஸ் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். சரி, பிடிச்ச பாட்டு? பிடிச்ச பாட்டா? என் படத்துலையா இல்லை பொதுவாக? பொதுவாக சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லுங்கள். எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும். எல்லா பாட்டும் என்னோட மைண்டில் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற பாட்டு எல்லாமே எனக்கு பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். அப்போ எந்தெந்த பாட்டு கேட்கும்போது அந்த லைன்ஸை நீங்கள் கேட்குறீங்களோ அது பிடிச்சிருச்சுன்னா அது பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான். நாங்கள் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டோம், இந்த ஜோசிகா பாப்பா வந்து ரொம்ப அழகாக பாடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏமாற்றக்கூடாது, ஆனால் பாப்பா நிஜமாக அழகாக பாடுவாங்க. எங்களுக்காக நமக்காக ஒரு சில வரிகள் பாடுங்க. படத்தில் வர பாட்டு? ஆ ஓகே, உங்களோட விருப்பம். செண்டுமல்லியா சாங் படம்? ஆ பாடுங்க. செண்டுமல்லியா மனசுல மணக்கிறணி, அடி கரும்பா உசுருல இனிக்கிறணி. செண்டுமல்லியா மனசுல மணக்கிறணி, அடி கரும்பா உசுருல இனிக்கிறணி. தெருவில் நூறு பூக்கட எனக்கு நீ வாசம் சேர்த்திட, பூந்தும் தங்கும் செண்டுமல்லியா. சூப்பராக இருக்குங்க. உண்மையே பாப்பாவை வந்து நடிப்பையும் தாண்டி இந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையே சரி, அந்த நடிப்பையும் தாண்டி இந்த பாட்டும் வந்து வேற லெவலில் ரீச் ஆக போகுது, சத்தியமாக சொல்கிறேன். ஓகே. ஆ ஓகே, நல்லா இருக்கு. அப்போ பாப்பா நல்லா வந்து பாடுறாங்க, அடுத்த படத்தில் வந்து பாட போகிறீங்க அப்போது.
ஆமா ஆமா அப்டேட் கொடுத்திருக்காங்க பாப்பாவோட அடுத்த படத்துல இவங்க தான் பாட்டை பாட போறாங்க எப்படி அது எல்லா பாட்டும் இப்போ இந்த பாட்டு ஹிட் ஆயிட்டு இருக்கோ அதே மாதிரி இப்போ பாப்பா பாடின பாட்டு ஹிட் ஆகும் அடுத்த படம் ஹீரோயினா பண்ண ரெடியா எஸ் ரெடி ம் போடுங்க அம்மா இஸ்தரி போகுது பாருங்க சரி ஓகே பாப்பா வந்து கேம்ஸ்ல விளையாடுவாங்களா ஜோஷிகா என்ன கேம்ஸ் பிடிக்கும் ஃபோன்ல விளையாடுறது ஃபோன்ல அதிகமா பிடிக்குமா என்ன கேம் விளையாடுவீங்க ஃபோன்ல எல்லாம் அதிகமா பிடிக்காது நான் நிறைய கேம் யோசிச்சு பண்ணுவேன் நீங்களே விளையாடுவீங்களா ஓன் கேம் கண்டுபிடிச்சி சரி இதன ஒரு கேம் சொல்லுங்க இன்ட்ரஸ்டிங்கா அடியா கிளியா தெரியுமா அடியா கிளியா தெரியாதா நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சு போறேன் அஞ்சு கல்ல எடுத்துக்கணும் அஞ்சு கல்லுல இப்படி நம்ம கையில இருந்து இப்படி போட்டுட்டு இப்படி நல்லா குலுக்கிட்டோம் குலுக்கிட்டு நம்ம இப்போ இதல போடணும் போட்டுட்டு போட்டதுக்கு அப்புறமேட்டு இப்போ நீங்க இப்போ நான் சொல்றேன் அடியா கிளியா இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க இப்போ கிளி சொல்றீங்கன்னா நான் கிளியை ஈஸியா கிழிச்சிருவேன் ஏன்னா ரெண்டு கல்லுமே கிளிக்கணும் ஆமா கேப் இருக்கு அது நடுவுல நாம இப்படி கிளிக்கணும் எல்லா கல்லையும் இப்படி கிழிச்சு கிழிச்சு நம்ம எடுத்துக்கணும் ஓகே எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணா இப்படி இப்படி பண்ணிட்டு இப்படி போட்டு ரெண்டு கையால பிடிக்கணும் எந்த கல்லுமே விழக்கூடாது விழக்கூடாது எந்த கல்லும் விழக்கூடாது மூணு கல்லு பிடிச்சா போதும் மூணு கல்லு பிடிச்சா போதும் மற்ற கல் வேணா பரவாயில்ல மூணு கல்லை கரெக்டாக பிடிச்சி இப்படி தூக்கி போட்டு பிடிக்கணும் தூக்கி போட்டு பிடிக்கணும் இதுதான் அந்த அடியே கிளியா கேமா உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா இந்த கேம் ஷூட்டிங்கில் இருக்கும் போது எனக்கு அந்த கிராமத்து பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க நான் என்ன விளையாடுறீங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி அடியா கிளியா கேம் விளையாடி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க என்னது எனக்கும் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் சரி சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் நான் அங்கே கோலி விளையாடுறேன் கோலி அங்கே பசங்க கூட சேர்ந்து கோலி விளையாடுவீங்க அடியா கிளியா விளையாடுவீங்க கோலி நான் இந்த விஷயம் வந்து வீட்டில் எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் நான் இந்த விஷயத்தை செய்வேன்னா என்ன செய்வீங்க எனக்கு வீட்டில் போர் அடிச்சதுன்னா ஒன்று ஃபோன் பார்ப்பேன் இல்லை டிவி பார்ப்பேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவீங்க ஃபுட்பால் ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இப்போ வந்து சூர்யா சார் நடிச்சிருக்காரு ஜோ மேம் அவன் நீங்கள் பார்த்தீங்களா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்தாங்களா ஷூட்டிங் ஸ்பாட்ல வரல ஜோ மேம் ப்ரீவியஸ் ஷோ பார்க்க போயிருந்தேன் நான் நான் பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு டைம் ஜோ மேம் வந்து பார்த்தாங்க ஜோ மேம் வந்து பார்த்துட்டு நின்று பேசிகிட்டு இருந்தாங்க நான் போய் கேட்டேன் ஜோ மேம் என்னை யாருன்னு தெரியுதா அப்படின்னு நான் போய் கேட்டேன் தெரியுது சரி என்னுடைய பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் நீ அள்ளி தானே அப்படின்னு சொன்னாங்க சூப்பராக பண்ணியிருந்த நீ அந்த அம்மா அப்பா செத்ததுக்கு அப்புறம் அழுவல்ல அது அப்புறம் அம்மா போலீஸ் தூக்கிட்டு போகும்போது அழுவல்ல அது அந்த நீ ரெண்டு சீனும் அழுவும் போது நான் அழுதுட்டேன் எனக்கு அவ்வளவு ஃபீலிங்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஜோ மேம் சொன்னாங்களா சூப்பருங்க சரி எடுத்து ப்ரிவியூ ஷோ போன அப்போ தான் ஜோ மேம் பார்த்தேன்னு சொன்னீங்களே அப்போ சிஎம் சார் வந்தாராங்க வந்தாங்க சிஎம் அவர்கிட்ட பேசிங்களா என்ன பேசுனீங்க சூர்யா அங்கிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க இவ தான் அந்த அள்ளி கேரக்டர் பண்ணியிருக்கா சூப்பராக பண்ணியிருப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோன்னே ஓ நீ அது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருக்கம்மா நீ நல்லா பண்ணியிருக்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்களோட இவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க வைஃபும் வந்திருந்தாங்க சிஎம் சாரோட வைஃப் கூடயா அவங்க அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சாங்க இவ தான் அந்த அலிகர் ஆட் பண்ணியிருக்கா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க ஓ க்யூட்டாக பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க இதையெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் அப்போ இதை சொன்னீங்க நான் எனக்கு வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்ட்டு ஆசைன்னு சொல்லிட்டு எங்களுக்காக படத்தில் இருக்கிற சீன் ஏதாவது நடிச்சு காட்ட முடியுமா இதில் வேலையில் படத்தடியில் வரும் இல்லை எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பும் இல்லாமல் ஆமாம் அது சரிங்களா போவோம் இந்த வேலையை செய்யாம தகுதியான படிப்பு இல்லாம உங்க அப்பா பணக்காரன்ற ஒரே காரணத்தினால நோகாம நேரா முதலாளி சீட்ல உட்காந்து உனக்கே அவ்வளவு திமிர் இருக்கே அப்பா அம்மா கஷ்டப்பட்ட சூழ்நிலை டொனேஷன் கட்டி எல்கேஜில இருந்து பத்தாவது வரைக்கும் ஃபெயில் ஆகும் படிச்சு பத்தாவது லேசனு குரூப்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தாதான் இன்ஜினியர் அப்படின்னு பிசிக்கு டியூஷன் கெமிஸ்க்கு டியூஷன் மேக்ஸ்க்கு டியூஷன் ரோட் ரோடு அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கிட்ட பெத்தங்களை வேற ரோட் ரோடு அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு டைட்டெல்லாம் ஃப்ளாஷ்கில் டீ வச்சு படிச்சு காலையில் அலாரம் வச்சு எழுதிச்சு படிச்சு அதில் வாங்குற எல்லா மார்க்கும் பத்தாம டிஎன்பி சேக்கில் உட்கார தனியாக ரெண்டு மாதம் உட்காந்து படிச்சு அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க்கும் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகை அடமான வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபோர்த் இயர் வரைக்கும் மெச்சர் இயர்லாம் ஃபோர்த் இயர்லேயே மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ளே அழைஞ்சா இந்த சொசைட்டி வேலையில் சிறப்பால் அடித்து ரோட் ரோடாக வேலை தேடி அடைஞ்சு மூணு வருஷம் நாலு வருஷமாக வீட்டில் தண்டமாக உட்காந்து அப்பா என்ன தண்டச்சூறு தண்டச்சூறு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடு தொண்டையில் சிக்கி சிக்கி ஒழிச்சு ஒழிச்சு இறங்கி எவ்வளோ ஒரு போனான் ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் பிடிக்க நினைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு மனுஷன்லாம் சமாளிச்சுட்டு இன்னைக்கு ஒன்னான்னு பேசிகிட்டு இருக்கு இந்த வேலையில் பட்டதாரி
எனக்கு எவ்வளவு துமிரடா இருக்கும். நான் ஒரே டெக்ன மூச்சுறவே கஷ்டமா இருக்கு. கேட்ட எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கனா பாப்போ ஒரே டெக்ல இவ்வளவு லெந்தான டயலாக பேசிருக்காங்க. சூப்பர்ங்க. உண்மையிலேயே நீங்க டைரக்டர் மட்டும் இல்ல டைரக்டருக்கே டைரக்டர் ஆகலாம். அப்புறம் ஒன் மோர் திங், நான் அதில் பின்னு அடியன் வந்தேன்னா வாய்ப்புகள் ஏதாவது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நான் உங்களை கிரியேஷன் பண்ண ஒரு இது இருக்கு. சீன் ஏதாவது இருக்கா? ஆ போங்க கண்டிப்பாக போகலாம். ட்ரை மூட் கண்டிப்பாக செய்யுங்க. அழுதுறக்கூடாது. நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பாப்பா அழுதா கண்டிப்பாக எங்கன்னுலேயும் தண்ணி வரும். நான் ட்ரை பண்ணுறேன். ஏன் இதுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏ இவ்வளோ நேரம் சிரிச்சு பேசிட்டு இருந்த குழந்தை. போலாமா? கண்ணு தொடச்சுக்கோங்க. என்ன கண்ணு தொடச்சுக்கோங்க. போலாமா? இனிமே தான் சீனியர் இருக்கா? ஆமா. போ. ம் நான் இந்த சீனியர் நெஞ்சு பேசுறேன். பா இப்படி பார்க்க நல்லா இருக்கியா? ம் நான் நல்லா இருக்கேன். எப்பப்பா வர ஊருக்கு? அப்பா ஸ்கூலில் எல்லாருமே அப்பா இல்லாத பொண்ணு அப்பா இல்லாத பொண்ணுன்னு கேள்வி செய்கிறாங்கப்பா. நீ வாப்பா, நீ வந்தால் உடனே நான் ஸ்கூலில் போய் இதுதான் நீ எங்கள் அப்பான்னு காட்டணும்ப்பா. இல்லைன்னா எல்லாருமே தப்பான்னு நினச்சிக்கிறாங்கப்பா. யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா. கேள்வி செய்தோடு எல்லாரும் விட்டுடுறாங்கப்பா. எனக்கு ஒரு ஆறு அசிங்கமாக இருக்குப்பா. டே வாப்பா, நீ வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன்ப்பா. டே வாப்பா, நீ வந்த உடனே நான் உடனே ஸ்கூலுக்கு போய் இதுதான் எங்கள் அப்பான்னு நான் சவால் விடுவேன்ப்பா. ஹேட்ஸ் ஆஃப், கண்ணை தொடச்சுக்கோங்க. உண்மையிலேயே ஆன் த ஸ்பாட்டில் ஓனாக ஒரு சீனை க்ரியேட் பண்ணி வித்தவுட் கிளிசரின், கிளிசரின் இல்லாமல் கண்ணில் தண்ணியை வர வச்சு ஒரு சீனை க்ரியேட் பண்ணி இந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன்றது ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுது. என்ன செய்ய, இவ்வளோ நேரம் சிரித்து பேசியிருந்த குழந்தை வித்தின் மினிட் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி மூடை சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. ம் சரி. ஆ அப்புறமா இன்னொரு விஷயத்தை நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். சூர்யா சார் வந்து உங்களுக்கு ஏதோ கிஃப்ட் கொடுத்தாரு, என்ன ஏதாவது பற்றி சொல்லுங்க. கோல்டு செயின் கிஃப்ட் கொடுத்தாரா? சூர்யா சார் கிஃப்ட் கொடுத்ததா? எப்போ கொடுத்தாரு, என்ன அதை பற்றி சொல்லுங்க. ஷூட்டிங் லாஸ்ட் டே முடியாங்க, வீட்டுக்கு வரும்போது கொடுத்தாங்க. ம், எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆனீங்க? நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி சூர்யா சார் வந்து கிஃப்ட் கொடுப்பாரு அப்படின்ட்டு? சி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஓகே, இந்த ஜெய்பீம்க்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க? ஜெய்பீம் கடுத்து இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜெய்பீம்க்கு முன்னாடி கேஷுவல், ஜெய்பீம் ரிலீஸ் ஆனவடி ஐயோ அந்த சந்தோஷம் அது இருக்குல்ல. நீ இப்போ நான் அழுவுறத பார்த்த நீங்க அழுவதா? கண்டிப்பா நீங்க நல்லா நடிப்பீங்கன்னு அர்த்தம். நானா நடிப்பனா? என் படத்துல கண்டிப்பா ஒரு சான்ஸ். அது போதுங்க, வேற என்ன வேணும்? டைரக்டர் மேடம் சொல்லிட்டாங்க. அக்கா நன்றிக்கா, கை கொடுங்க. அக்காவோட அடுத்த படத்துல அண்ணன் தான் என்ன ரோல்? படமே இப்பதான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். இது மக்கையாச்சு. எனக்கு தேவைதான், எனக்கு தேவைதான். எனக்கு பல்ப் வந்துச்சுன்னு நான் சொன்னேன். அக்கா வந்து எவ்வளவு பெரிய டைரக்டர், எவ்வளவு பெரிய ஆக்டரு. நாம ஸ்பாட்ல சொன்ன சீனையே இவங்க வந்து இவ்வளவு நேரம் சிரிச்சு பேசிட்டு சட்டுன்ட்டு அழுகிற சீன் எல்லாம் எடுத்து பண்ணாங்க. விஐபி டைலாக் எவ்வளவு பெரிய டைலாக், எவ்வளவு லென்த், அதை ஒரே டேக்ல முடிச்சாங்க. டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஓன ஒரு சீனை க்ரியேட் பண்ணி இந்த ஸ்பாட்லேயே அந்த சீனை இவங்களே நடித்தும் காப்பினாங்க. இந்த அளவுக்கு திறமைகள் இருக்கிற இந்த சுட்டி தேவதை, குட்டி தேவதை இவங்க வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல நடிகராகவும் மிகச்சிறந்த டைரக்டராகவும் வர காந்த மீடியா சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.